ஹலோ வர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில், அதாவது சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டருக்கும் த்ரீ ஃபேஸ் எனர்ஜி மீட்டருக்கும் உள்ள என்ன வித்தியாசம், அதாவது அது ரெண்டுத்தில் வந்து எது பில்லை வந்து கம்மியாக எடுக்கும், அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஃபேஸ் என்ன த்ரீ ஃபேஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. வாங்க அதை பற்றின ஒரு சிறிய விளக்கத்தோடு இந்த வீடியோ பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஈவி கனெக்ஷன் வாங்கும்போது அது வந்து சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் எடுக்கிறதா சிங்கிள் ஃபேஸ் மீட்டரோட, இல்லை த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் எடுக்கிறதா த்ரீ ஃபேஸ் மீட்டரோட அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம மீட்டர் கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ லோடு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் கால்குலேட் பண்ணணும். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு கெப்பாசிட்டி வாட்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிவிட்டு அதே போல் ஃபியூச்சரில் நம்ம யூஸ் பண்ணுறதும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுட்டு இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 5000 வாட்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் வந்து த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் த்ரீ ஃபேஸ் மீட்டர் வந்து நீங்கள் எடுத்தாகணும். இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 கிலோவாட்ஸ், அதாவது 5000 வாட்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க எல்லோரும் வந்து அவங்களுக்கு கனெக்ஷன் வந்து த்ரீ ஃபேஸ் மீட்டர் த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் தான் வந்து கொடுப்பாங்க, அதை தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரும் இந்த த்ரீ ஃபேஸ் எனர்ஜி மீட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ லோடு யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து பில்லு வரும். இதில் வந்து எதுலேயும் வந்து கம்மியாக குறைஞ்ச பில்லோ எதில் ஒன்றுத்தில் வந்து கூட அதிகமான பில்லோ நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நம்ம எவ்வளோ லோடு வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து இந்த ரெண்டு மீட்டரும் வந்து தனித்தனியாக, அது சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டராக இருந்ததுன்னா அது சிங்கிள் ஃபேஸில் எவ்வளோ லோடு எடுக்குதோ அதை கால்குலேட் பண்ணிக்கும். இதே த்ரீ ஃபேஸ் நம்ம கனெக்ஷனோடு இருக்கும்போது த்ரீ ஃபேஸ் எனர்ஜி மீட்டரை பார்த்திங்கன்னா இந்த 3 ஃபேஸ் வந்து தனித்தனியாக எடுக்கிறதோட அது சிங்கிளாக கான்ட்ல கால்குலேட் பண்ணி நமக்கு யூனிட்டாக வந்து கொடுத்துரும். இப்போ உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் த்ரீ ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் வந்து வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிங்கன்னா, ஆல்ரெடி நான் அதை பற்றின வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அந்த வீடியோவை போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.